வணக்கம் நண்பர்களே இன்று நாம் கலர் ப்ராஸில் பார்க்குறது ஒரு வித்தியாசமான தொழிலுங்க குப்பை அதாவது பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் நார்லாம் தயார் பண்ணாங்க பாருங்கள் கயிறுங்க அந்த கயிறுங்க தயாரிக்க போகும்போது தேங்காய் நார் பஞ்சு கழிவுன்னுவாங்க வாங்க காயர் பித்துண்ணுவாங்க அதை வச்சு இப்போ இந்த வீடியோவில் காட்டுற மாரி குச்சி தயார் பண்ணிக்கணுங்க இந்த குச்சி வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் எத்தனை மடங்கு லாபம் வச்சு விற்கிறாங்கன்னு உங்களுக்கு பார்த்துங்க ரொம்ப ஈஸி தாங்க இதை செய்கிறது இந்த பொள்ளாச்சி நாகர்கோயில் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் நார் தயார் பண்ணக்கூடிய தேங்காய் பஞ்சு தயார் பண்ணக்கூடிய ஆலைகள் நிறையா இருக்குது அவங்கக்கிட்ட போய் இந்த பித்தணிங்க வாங்கிக்கலாங்க அதை மொத்தமாக வாங்கி பிளாஸ்டிக் பைப்பு வருது பாருங்கள் நம்ம எலக்ட்ரிக்கல் பைப்பு அந்த பைப்பு கூட வாங்கிக்கலாம் இல்லை மூங்கில் குச்சி கிடச்சா கூட பிரச்சனை இல்லைங்க அதில் வந்து ரெண்டு அடி நாலு அடி இந்த சைஸில் இப்போ இந்த வீடியோ ஒன்று வரும் அந்த மாதிரி நீங்கள் தயார் பண்ணிக்கணுங்க ரொம்ப ஈஸிங்க இதுக்கு மின்சாரம்லாம் எதுவும் தேவையில்லை இயந்திரம் தேவையில்லை குச்சி மொத்தமாக நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கணும் அது மூங்கில் குச்சியாக இருந்தால் சிறப்பாக இருக்குங்க ஏன்னா வெளிநாடுகளுக்கெல்லாம் இதே ரொம்ப டிமாண்டான பொருளுங்க பூச்செடிகள் வளர்க்குறதுக்கு இதை மிக அதிக அளவு பயன்படுத்துகிறாங்க தண்ணியை அதில் தெளிச்சு விட்டாங்கன்னா ஒரு வாரத்துக்கு அது வந்து தண்ணியை இழுத்துக்கிட்டு அந்த செடிகளுக்கு தருங்க கொடிகளுக்கு தருங்க மணி பிளான்ட் இந்த மாதிரி செடிகளுக்கு தரும் ஸோ அதனால் சீனா யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா கல்ஃப் கண்ட்ரிஸ்க்குலாம் இது மிக அதிக அளவு எக்ஸ்போர்ட் ஆகாதுங்க உள்ளூர்லேயும் நாம் விற்கலாங்க ஏன் கேட்டிங்கன்னா இந்த தேங்காய் பஞ்சி எல்லா ஊர்லேயும் கிடைக்காதுங்க அதனால் ஆன்லைனில் நீங்கள் ஈஸியாக விற்கலாம் ஃபேஸ்புக் மூலமாக விற்கலாம் சோஷியல் மீடியாக்குள்ள விற்கலாங்க இது எப்படி தயார் பண்ணாங்க ஒரு சிறிய டெமோங்க இது இந்தமாரி பித்துங்க இது வந்து தேங்காய் நார் கழிவு வந்து நீங்கள் மொத்தமாக வச்சு அழுத்தி எடுத்துக்கணுங்க அவ்வளோதாங்க இல்லை தேங்காய் நார் பஞ்சு கிடைச்சா கூட அப்படியே நீங்கள் இதை சுருட்டிக்கலாங்க இரண்டு விதத்திலையும் செய்யலாங்க அதாவது ஒரு ஸ்டிக்கு நாலடி கொண்ட ஒரு ஸ்டிக்கு தயார் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதிகபட்ச செலவு வந்து பார்த்திங்கன்னா இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா தாங்க வரும் அதை வந்து ஆன்லைனில் இரநூறுவாய்க்கு விற்கிறாங்கங்க எவ்வளோக்கு விற்கிறாங்க இரநூறுவாய்க்கு விற்கிறாங்க வெளிநாடுகளில் அதை ஐநூறுரூவாய்க்கு வாங்கிக்கிறாங்க வெறும் இருபத்தஞ்சி ரூபா உள்ள பொருளை வெளிநாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னால் ஐநூறுரூவாய்க்கு வாங்கிக்கிறாங்க அதான் அமெரிக்கா போன்ற நாடுகளெல்லாம் இங்கேருந்து தான் போதுங்க சீனாலலாம் இங்கேருந்து தான் போதுங்க யூரோப்பியன் கண்ட்ரீஸு கனடா நாடு ஆஸ்திரேலியா எல்லா பகுதிகளுக்கும் நம்ம ஊரில் இருந்தாங்க போகுது இது வந்து ஒரு வித்தியாசமான தொழில் நீங்களே செய்யலாம் இந்த பொள்ளாச்சி நகரத்தில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இருக்குதுங்க இந்தமாரி தேங்காய் நார் நறுது மாதிரி தஞ்சாவூரில் பட்டுக்கோட்டை பகுதியில் இருங்க மேக்ஸிமம் தமிழ்நாடு ஃபுல்லாகவே இந்த தேங்காய் பஞ்சு அங்கங்கே கிடைக்குதுங்க மொத்தமாக வாங்கிக்கணுங்க இந்தமாரி குச்சிங்க பழைய பைப்புங்கள்லாம் வாங்கி அதில் இந்தமாரி உருட்டி கட்டிக்கணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாதுங்க நூல் வாங்கி கட்டிக்கிட்டு அப்படியே நல்லா இந்தமாரி க்ளீனாக இருக்கணும் பார்க்குறதுக்கு நல்லா ஒரு பளிச்சுன்னு இருந்தால் தான் உங்கள்த பொருளை வாங்குவாங்க இது என்ன விலைக்கு விற்கிறாங்க என்பதை பாருங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நானூறுவாங்க நாலடி உள்ள ரெண்டு குச்சி வந்து பார்த்தீங்கன்னா கோகோ போலுன்னு வாங்க இது பேர் கோகோ நார் குச்சின்னு வாங்க தமிழில் நானூறுவாங்க அதாவது ரெண்டு குச்சி தயார் பண்ணுற செலவு ஏக எல்லா செலவும் உட்பட ஐம்பது ரூபா தாங்க வரும் ஸோ முந்நூற்றம்பது ரூபாங்க நீங்கள் ஆர்ட்ரு பண்ணிங்கன்னா நூறுரூவா எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஐநூறுரூவா ஆகிடுங்க ஸோ நான் பார்த்துங்க நீங்களும் அதேமாரி தயார் பண்ணி இந்தமாரி அமேசான் ஃப்ளிப்கார்ட் ஸ்னாப்டீல் எல்லா இதுலேயும் விற்கலாங்க வெளிநாடுகளுக்கு அலிபாபான்னு ஒன்று இருக்குதுங்க அதன் மூலமாகவும் விற்கலாங்க கிளப் ஃபேக்ட்ரி இந்தமாதிரி ஈஸியாக இப்போ மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட வழி வந்து போச்சுங்க இது மிக மிக எளிதாக தயார் பண்ணக்கூடிய ஒரு தொழில் ஒரு ரெண்டாயிரம் ரூபா இருந்தால் கூட நீங்கள் இதை ஆரம்பிச்சிடலாம் இதுக்குன்னு பெரிய முதலாம் பொறுத்தவரை அந்த பகுதிகளில் இருக்கிறவங்க உங்கள் பகுதிகளில் தேங்காய் நார் கிடைக்கிறதா இருந்தால் மிக ஈஸியாக கலெக்ட் பண்ணிங்க ஏன்னா குறைஞ்ச விலை தான் அது குப்பையில் கொட்டுறது தான் உங்களுக்கு தராங்க கயிறு தயார் பண்ணி மீதி இருக்கிறது பாருங்கள் அது தாங்க அது காய்ப்பு தண்ணுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விலை கம்மியாக தருவாங்க அதை எடுத்துகிட்டு வந்து அட்டை மேலே அடிக்க அழுத்தணுங்க அழுத்தி ஒரு ரெண்டு நாள் ப்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு குச்சியில் சுருட்டி நூல் போண்டு கட்டிக்கணுங்க அவ்வளோதாங்க இது தாங்க பாருங்கள் ரொம்ப ஈஸியான தொழிலுங்க இது வரைக்கும் நான் சொன்னதுலேயே மிக எளிய முறையில் தயார் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான தொழில் பல மடங்கு லாபம் கிடைக்கிற தொழில் ஈஸியாகவும் விற்கலாம் டிமாண்டும் உள்ளது வெளிநாடுகளுக்கு உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல இது சூப்பரான தொழிலுங்க ஏன்னா இதெல்லாம் சுற்றுப்புற சூழலை பாதிக்காத ஒரு பொருள் என்பதனால வெளிநாடு வாழும் மக்களால் இதை விரும்பி வரவேற்கப்படுது லைசன்ஸ் எடுக்கிறத பற்றிலாம் யூடியூப்பில் ஏற்கனவே நிறைய வீடியோ இருக்குது அதில் ட்ரெயினிங் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பொருட்களை வெளிநாடுகளை வைத்து கோடி சொல்லணும் ஆகலாம் இங்கேயே நீங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் பணம் சம்பாதிக்கலாம் தொடர்ந்து பாருங்கள் இது போன்ற நிறைய விஷயங்கள் சொல்லலாம் நன்றி வணக்கம்